Hi friends, welcome to Anam Samiyal. Naan Sasija Reason. இன்றைக்கு வந்து அன்னம் சமையலில் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்கிறதெல்லாம். வாங்கோ இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி நாங்கள் செய்கிறேன், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு நல்ல இனிப்பான அன்னாசி பழமாக எடுங்கோ. இனிப்பான அன்னாசி பழம்னா தான் நல்லா இருக்கும் கேசரி. இப்போ நாங்கள் இனிப்பான அன்னாசி பழம் நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக்க போகிறேன். இவ்வளவு எங்களுக்கு தேவையில்லை, ஒரு கப் அன்னாசி இருந்தாலே எங்களுக்கு போதுமானது. நான் இப்போ அதை வெட்டி எடுக்கிறேன். நல்ல சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். எங்களுக்கு ஒரு கப் போதும், அதை எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கிறேன். 250 கிராம் ரவைக்கு 125 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். மெட்டல் வந்து 300 மில்லி லிட்டர் மில்க். மெட்டல் வந்து ஹஜூ பிளாம்ஸ் நெய் எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து முதல் 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு ஹஜூ பிளாம்ஸை நாங்கள் இதை வறுத்தெடுப்போம். நல்ல பொன்னிறமாக இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது நாங்கள் கடைசியாக தான் போடணும். பிறகு நாங்கள் இந்த நெய்யிலேயே இந்த ரவையை வறுத்தெடுப்போம். நான் 250 கிராம் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இப்போ வறுத்தெடுக்கிறேன். கண்ண நேரம் வறுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 4-5 நிமிஷம் இந்த நெய்யில் வறுத்தெடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்தெடுத்துட்டேன். ஒரு 4 நிமிஷம் வறுத்திருப்பேன். இப்போ இது ரெடி ஆகிட்டது பாருங்கோ. இதோட நான் வச்சுருக்கிற 125 கிராம் சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுப்போம். இப்போ நான் வச்சுக்கிற 300 மில்லி லிட்டர் பால் வர்றேன். இதோட நாங்கள் தண்ணியும் கலக்கணும். இது இப்போ நான் 300 மில்லி லிட்டர் பால் விட்டுட்டேன். இதை நாங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் கேசரி கலரும் சேர்ப்போம். கொஞ்சம் கேசரி கலரும் நான் இதுக்கு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 200 மில்லி லிட்டர் எண்ணும் தண்ணி நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணுவோம். தனியாக பால் இல்லாமல் 300 மில்லி லிட்டர் பால், 200 மில்லி லிட்டர் தண்ணி விட்டுருக்குறேன். இதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. பிறகு நாங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 2 மூண்டு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யை நாங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். அப்போ தான் நல்ல வாசமாயும் நல்லாயும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்த பிறகு நாங்கள் வச்சுருக்கிற அன்னாசி பழத்தை அதில் விடுவோம். நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஆனால் அன்னாசி பழம் குறைய கூட போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் குறைவாகவும் போடலாம். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இது செய்கிற சரியான ஈஸி. ஒரு 5-10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இந்த அன்னாசி பழ கேசரி. இப்போ நாங்கள் வச்சுருக்கிற ஹஜூ பிளாம்ஸ் வறுத்து வச்சுருக்கிற அதையும் இதுக்குள்ளே கடைசியாக போடுவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ நல்ல வாசமாக இருக்குது. அன்னாசி பழ வாசம், நெய் வாசம் நல்ல சூப்பராக இருக்குது வாசம். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஏலக்காவும் நாங்கள் அதுக்குள்ளே போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கோ, நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்ல பதமாக வந்திருக்கு. நல்லா இருகவும் கூடாது. இது வந்து நல்ல ஒரு சூப்பர் பதம். இனி நாங்கள் இது எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்னாசி பழ கேசரி ரெடி ஆகிட்டது. இதனுடைய அளவுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த அளவின்படியே செய்யுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும், உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல வாசமான அன்னாசி பழ கேசரி ரெடி ஆகிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். நீங்களும் இந்த அன்னாசி பழ கேசரியை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்ததுண்டு. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.